நாளைக்கு 2000 படம் பண்ணியிருக்கேன், வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் முறையாக 6 வயசுலேருந்து சண்டை கற்றுக்கிட்டேன், எனக்கு கூட எல்லாமே தெரியும். இந்த சினிமாவை மட்டும் நம்பி செத்து போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஃபிலிம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. கொடுத்தே ஆகணும், கொடுக்கலன்னா அவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறது தெரியும். அதனால் நம்ம பெப்சிங்கிறது நம்ம வீட்டு பீரோ அழைச்சி பூட்டிக்கிற மாதிரி. ஏன்னா படம் பார்க்காதவங்க உலகத்தில் யாருமே கிடையாது, எல்லாமே படம் பார்க்குறாங்க, ஆனால் தேட்டரில் வந்து படம் பார்க்குறாங்களாங்கிறது இல்லை. நாளைக்கு 2000 படம் பண்ணியிருக்கேன், வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் முறையாக 6 வயசுலேருந்து சண்டை கற்றுக்கிட்டேன், அதனால் என் துறையில் நான் ஜெயிச்சிட்டேன், அவ்வளோதான். அதில் நான் தோக்கலை. ஏன்னா என்ன என் இதை அடிக்கணும்னா என்ன பல நூற்றாண்டு கழிஞ்சால் கூட முடியாது. ஏன்னா அன்றைக்கி வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் ஒரியா எல்லாம் தமிழ்நாட்டில் ஷூட்டிங், அதனால் நாங்கள் ஒரு நாளைக்கு 10 படம் கூட பண்ணோம். ஆனால் இன்றைக்கி முடியாது, இன்றைக்கி அவங்கவுங்க ஸ்டேட்டில் அவங்கவுங்க வச்சுருக்காங்க, படம் பண்ண முடியாது. அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்து படம் பண்ணும்போது நான் உங்களை குறை சொல்கிறேன்னு எந்த இடத்துல நினைக்காதீங்க. எனக்கு கூட எல்லாமே தெரியும், டான்ஸ் ஆடுவேன் எல்லாம் தெரியும், ஆனால் நான் எல்லாமே ஆள் போடுவேன். ஏன்னா அந்த கலையை அந்த கலைகாரர் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு யாரும் பண்ணவே முடியாது. இல்லை அடுத்த படம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள், ஏன்னா இவ்வளோ நல்ல படம் பண்ணியிருக்கீங்க. இந்த டைட்டிலுக்கே நீங்கள் வந்து தேட்டரில் படம் குமியும் வருவாங்க. ஆனால் அந்த படத்துக்கு நீங்கள் வந்து டெக்னீஷியனை முறையாக, இப்போ எல்லோரும் அங்கே ஒரு சங்கம் இங்கே ஒரு சங்கம்லாம் அரைப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. பெப்சி வந்து இன்றைக்கி வந்து பல அதாவது 100 ஆண்டு காலமாக இருக்காங்க, அதில் செத்து போனவங்க அதாவது 1000 கணக்காக பேர் செத்து போயிருக்காங்க. இந்த சினிமாவை மட்டும் நம்பி செத்து போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்கு எந்த காலத்துலையும் எப்போதுமே வந்து அவங்கள வந்து தள்ளி விடாதீங்க, ஏன்னா அது அவங்க கண்டிப்பாக தேவை. அவங்க ஒரு நீங்கள் நினைப்பீங்க நான் வந்து கில்டில் சின்ன சின்ன படம் தான் பண்ணுறாங்க, அவங்க வெளியால் வச்சு பண்ணும்போது அவங்க வந்து கில்டில் உங்களுக்கே தெரியும் பிரச்சனை வந்து பண்ணுவாங்க. ஏன்னா ஃபிலிம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அந்த ஆர்டிஸ்ட்க்கு கொண்டு போயிடுவாங்க, அவங்கள வாங்குறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆனால் பெப்சின்னு ஒரு இது இருக்கிறதுனால அங்கே வந்து கொடுத்தே ஆகணும், கொடுக்கலன்னா அவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறது தெரியும். அதனால் நம்ம பெப்சிங்கிறது நம்ம வீட்டு பீரோ அழைச்சி பூட்டிக்கிற மாதிரி, வேறு என்ன ஓ ரோத்தை கடல்லையே ஆற்றுலையே போட்டு போகிற மாதிரி, முடிஞ்சால் எடுக்க முடியும் எல்லாம் எடுக்க முடியாது. அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், உங்களோட வயசில் பெரியவன் சின்னவனா பெரியவனா? சரி, வயசில் பெரியவங்கனால ஒரு சின்ன அட்வைஸு, அடுத்த படம் ரொம்ப சின்னவனான் நான் தானே கரெக்டு. அடுத்த படம் எடுக்கும்போது உங்களுக்கு மட்டும் இல்லை, என யார் திரைப்படத்துக்கு வந்தாலும் சரி, இல்லை சரியான ஆட்களை வச்சு பண்ணால் மட்டும்தான் அது வெற்றியை கொடுக்க முடியும். இப்போ என்ன எல்லாமே படம் பார்க்குறோம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம நினைக்கிறோம், அப்போ இது இல்லை அப்படிங்கிறது நினைக்கிறோம். நீங்கள் அந்த இடத்துல ஒரு இதில் அப்படி எல்லோரையும் தூக்கி விட்டீங்க, இதே நாங்கள் யாருனா வச்சு தான் ரோப்பு கட்டி பறந்து விட்டுருப்போம், கீழே விழும்போது அந்த கம்ப்ரஸர் வச்சு அடித்தா மணல் தெரிக்கும். ஸோ அது வந்து படம் பார்க்குறதுக்கு சின்ன பசங்களாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து உங்களை குறைன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் 24 கலை 28 கலை கூட பண்ணுங்க. இப்போ கூட எங்கள் அம்மா உங்கள் ஆஃபீஸில் ஒரு அம்மா படம் பண்ணியிருக்காங்க, அத்தனை இது அவங்க தான், ஒரு எடிட்டரில் இருந்த கேமரா எல்லாம் அவங்க அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேய் படம் ரொம்ப அற்புதம் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் 17 அவார்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் அவார்டு வாங்கினாங்க, ஆனால் ரிலீஸ் பண்ணல, ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி ராமநாதன் சார் முரளி சார் சொன்ன மாதிரி வியாபாரம் வந்து இன்றைக்கி தியேட்டரை மட்டும் தம்பி படம் எடுக்க வேண்டாம், எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஒரு போன வாரம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் போனேன், ஆடியோ ஃபங்க்ஷன் முடித்து அடுத்து வெற்றி விழாவுக்கு கூப்பிட்டாங்க, அதுக்கு போனேன். கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு வந்து 15 கோடி ரூபாய் லாபம், என்னென்னா சின்ன படம் தான், அவங்க படம் மாதிரி சின்ன படம் தான், வியாபாரம் தியேட்டரை நம்பி பண்ணல, வேறு எல்லா ஏரியாவும் நம்பி பண்ணி அது லாபம். அதனால் அந்த சிஸ்டம் தான் இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். முரளி சாராக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும், நாங்கள் உட்காந்து திரைப்படத்தை எப்படியாவது பழைய மாதிரி கொண்டு வரணும்னு. ஏன்னா படம் பார்க்காதவங்க உலகத்தில் யாருமே கிடையாது, எல்லாமே படம் பார்க்குறாங்க, ஆனால் தியேட்டரில் வந்து படம் பார்க்குறாங்களாங்கிறது இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.